ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டூயிங் இட் மை ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ஜபல் ஹஃபீத் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஜபல் ஹஃபீத் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலைனில் இருக்குது. அலைனோட லேண்ட்மார்க்கே இந்த ஜபல் ஹஃபீத் தான். ஜபல் ஹஃபீத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தவாம் ரீஜியனில் இருக்குது. இது எந்த இடத்துல இருக்குன்னா யூஏஇயும் ஓமனோட பார்டரில் தான் இந்த ஜபல் ஹஃபீத் மவுண்டேன் இருக்குது. அலைனை கார்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து நல்ல பச்சை பசேனி நிறைய செடிகள் பார்க்கலாம். இன்னும் அலைனுக்கு பெருமை சேர்க்குற இடம் தான் இந்த ஜபல் ஹஃபீத் மவுண்டேன். இந்த வீடியோவில் ஜபல் ஹஃபீத் மவுண்டேன் விசிட் தான் பார்க்க போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் சேர்ந்து தான் விசிட் பண்ணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்தே ட்ராவல் பண்ணுவோம். ஜபல் ஹஃபீத் மவுண்டேனுக்கு போகக்கூடிய ரோடை 1980 வருஷத்தில் கட்டுனாங்க. இது யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபர்க் இன்டர்நேஷ்னல் ஆஃப் கொலாங்கி ஜெர்மனி, அவங்க தான் இதை வந்து கட்டி முடிச்சு கொடுத்தாங்க. இந்த ரோடோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.7 கிலோமீட்டர். ஜபல் ஹஃபீத் மவுண்டேனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1200 மீட்டர். ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 3900 ஃபீட். ஜபல் ஹஃபீத் மவுண்டேனுக்கு போகிற பாதையிலேயே ஒரு பார்க் இருக்குது, க்ரீன் மொபசரா பார்க்கு. ரொம்பவே க்ரீனிஷாக இருக்கும். மொத்த ஃபேமிலிக்குமே நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஜபல் ஹஃபீத்க்கு போகக்கூடிய ரோடு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ரெண்டு வே, ஆனால் திரும்பி வரும்போது ஒரு வே தான் இருக்கும். இந்த ரோடு வந்து சைக்கிளிங்க்கு கூட ரொம்பவே ஃபேமஸ். சைக்கிளிங் காம்படிஷன் கூட நடத்துவாங்க ஜான்வரி மந்தில். நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரைடர்ஸ் வந்து இந்த காம்படிஷனில் கலந்துப்பாங்க. அப்புறம் இந்த ரோட்டில் மொத்தம் 60 டர்ன்ஸ் வரும். ஜபல் ஹஃபீத் மவுண்டேனோட ராக்ஸ் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் தான். மெயினாக லைன் ஸ்டோன் ஆனது, அதாவது சுண்ணாம்பு பாறை. ஜபல் ஹஃபீத் மவுண்டேனுக்கு போகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வியூ பாயிண்ட்லேயே நிறைய போர்டு இருக்கும். அந்த போர்டில் அந்த ஏரியாவில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குதுங்கிற டீட்டெயில்ஸ், அதோட ஹிஸ்ட்ரிலாம் வச்சுருப்பாங்க. இந்த மவுண்டெயினில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா டெசர்ட் கிளைமேட் தான், அதாவது ஹாட்டாக தான் இருக்கும். ஆனால் டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு மந்த்துக்கும். மெயினாக கூலாக இருக்கும். எந்த மந்த் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு மார்ச் வந்து ரொம்பவே கூலாக இருக்கும். பிலோ 25 டிகிரி செல்சியஸ் தான். ரிமைனிங் மந்த் பார்த்தீங்கன்னா மோர் தென் 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 27.1 டிகிரி செல்சியஸ் தான். இந்த மவுண்டெயினுக்கு மேலே ட்ராவல் பண்ணும்போது, அப்படியே நம்ம வந்து ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் லைட்டாக காதெல்லாம் அடைச்சிட்டு வாமிட் கூட வரும். நாங்கள் மவுண்டெயினுக்கு போகும்போதே 6 o'clock ஆகிடுச்சு. அதனால் சன் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வியூ கூட ரொம்பவே அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. இந்த மவுண்டெயினில் ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அதோ தெரியுதுல்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ப
பாருங்க, நிறைய செடிகளை நட்டு வச்சு நல்லா பாதுகாப்பா பாத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வியூ பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்டும் ரொம்பவே நல்லா இருக்கும், அதனால காரை பார்க் பண்ணிட்டு மேலே போய் பார்த்தோம். தண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்குள்ள வந்து தேங்குற மாதிரி அதுக்காக கட்டிட்டு இருக்காங்களோ. இந்த பாயிண்ட்ல ராஜாவுக்கு சொந்தமான ஒரு மாளிகையும் அப்புறம் ஒரே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, மெர்குரி ஹோட்டல். வந்து நல்ல கிராண்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. என்னமா இந்த வியூ பாயிண்ட்லையும் நின்று அலைன நல்லா ரசித்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மேலே கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், நம்ம வந்து டாப் ஆஃப் த மவுண்டெயினுக்கு வந்தாச்சு. இங்கே கார் பார்க்கிங், ஒரு ரெஸ்டாரண்ட், அப்புறம் சில்ட்ரனோட பிளே ஏரியா தான் இருக்குது. நாங்கள் மெயினாக விசிட் பண்ணதே பசங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். எல்லா பார்க்குமே க்ளோஸ்டு, அதனால் பசங்களை கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மவுண்டெயினுக்கு விசிட் பண்ணோம். பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. பிளே ஏரியா சுற்றி நல்ல அழகான ஸ்பாஞ்ச் மேட் போட்டிருக்கதால நமக்கு பயமே இல்லை, பசங்களுக்கு அடிபடாது. ட்ரை பண்ணி பாரு நக்ஷத்ரா, ஏ பிடிச்சிக்கோ. அதான் முதல்ல ஒரு ஒரு படியா 1-2 போட்டிருக்கான், ஏறிட்டு இருந்தான், இப்ப தெரிஞ்சிட்டுல அதனால வேம போகுது. நக்ஷத்ரா ஏறுங்க, மேல ஏறுங்க. இதுல கால வைங்க, இதுல கால வைங்க, இந்த கால எடுத்து மேல வைங்க. தங்கச்சி வர எல்லா ப்ராப்ளமும் இது மாதிரி போயிட்டு போது மட்டும் வேண்டாம். அது கிராண்டாக இருந்தோடனே போடுறது மனசு வரப்படுது, சுரப்படுது. ஆ மேலே ஏற முடியாது, இப்படி தான் ஏறணும். நான் தங்கச்சி ஏறப்பாரு, வந்துரு வந்துரு. ஆள் கேட்குங்க, நீங்கள் சருக்குங்க, வந்துரு வந்துரு. பார்த்து பார்த்து பாப்பா, நீ பாட்டு சிட்டம் உட்காருங்க, 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 உட்காருங்க. ஆ அப்படிதான், ஆ வா. இனி மேல நீட்டுங்க விஷக்கு, விஷக்கு நீங்க வந்துரும் மக்களே, விஷக்கு நீங்க இறங்க, புடிச்சுக்கோ, சைடுல புடிச்சுக்கோ. இப்போ நம்ம சி லெவல்ல இருந்து 3900 ஃபீட் லெவல் டாப்ல இருக்கோம். டாப்ல இருந்து கீழே பாக்குற வியூவை பாருங்க. மொத்த அலைன்மே குட்டியா தெரியுது.
பசங்க நல்லா விளையாடுனதுக்கு அப்புறம் பக்கத்துலயே ஒரு ரெஸ்டாரன்ட் இருந்துச்சு அங்க போனும் இங்க பூனைக்கு பஞ்சமே கிடையாது எங்க பார்த்தாலும் பூனை தான் இருக்கும் அங்கேயும் ஒரு குட்டி பூனை இருந்துச்சு நாங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிருந்தோம் அது ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும்ங்கறதால பசங்க வந்து டான்சிங் டாய்ஸ்ல இருந்து என்ஜாய் பண்ணாங்க இந்த எண்ட்ல இருந்து தான் ஓமன் பார்டர் ஸ்டார்ட் ஆகுது அவ்வளோதான் ஆர்டர் பண்ணியிருந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துடுச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விளாக் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு நான் உங்களை கேட்ச் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் டேக் கேர்